ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஸ் வியூ. கவிஸ் வியூவில் இன்றைக்கி என்னோட டெய்லி ப்ராக்டிஸ் யோகா என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அதாவது நான் யோகா பண்ணுறேன், இந்த இதை தான் வந்து ஒரு வ்ளாகாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்கும். பிகாஸ் சேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த நியூ இயர் ரெசல்யூஷனில் வந்து நான் சேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கேன். அதில் வந்து நமக்கு யோகா இல்லைனா எக்ஸசைஸ் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் அதில் இண்டிகேட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை பண்ணணும், நமக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி என்ன நானே மோட்டிவேட் பண்ணி தான் பண்ணிக்குவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதை நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இந்த யோகாலாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஈஷாவில் நான் லேர்ன் பண்ணது, ஒரு 2012 வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் இது. ஒரு ஒரு டைமும் நான் வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணது இந்த யோகா தான். அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி ஃபார் வெயிட் ரிடக்ஷன், நமக்கு வந்து அந்த அதில் பண்ணுற அந்த மூச்சு பயிற்சி, இதெல்லாமே நம்மளோட உடம்புல இருக்க ஒரு ஒரு பார்ட்ஸையும் வந்து நல்லா ஒர்க் பண்ண வைக்கும். யோகாவில் இருக்க ஒரு நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஒரு ஒரு ஆர்கன்ஸும் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். நம்மளோட லங்ஸ்லேருந்து, அதாவது இந்த ஒரு 5 பார்ட்ஸை வந்து ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட உடம்புல, அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஆக்டிவேட் பண்ண வைக்கிறது யோகா. அது என்ன யோகாவாக வேணாலும் இருக்கலாம், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது இந்த யோகா. ஸோ இதை வந்து நான் ஒரு ஒரு டைமும் வந்து அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து மேக்ஸிமம் நான் வந்து என்னோடய ரொட்டீனில் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒரு சில சமயம் என்னால் பண்ண முடியாத நாட்களில் மட்டும் நான் பண்ணாமல் இருப்பேன், அவ்வளோதான். ஸோ ரெகுலராகவே நான் பண்ணுறது இந்த யோகா. ஸோ கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கற்றுக்கோங்க, அதுக்காக தான் நான் வந்து இதை தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஒரு ஒரு ஆசனாவையும் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 2 மினிட்ஸ் பண்ண சொல்லுவாங்க, நான் வந்து 3 மினிட்ஸ் பண்ணுவேன். நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, டைமை வந்து உள்ளர வந்து நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்குவேன். ஒரு 180-200 வர வரைக்கும் நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்குவேன். நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக மெடிடேஷன் அப்படின்னா நம்ம வந்து கவனத்தை சிதறவே விடாமலாம் பண்ண முடியாது. நம்மளாம் நார்மல் மனுஷங்க இல்லையா, அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்பேன். மெடிடேஷன் அப்படின்றத விட இந்த மாதிரி ஆசனாஸ் எல்லாம் பண்ணும்போது நான் வந்து நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிக்குவேன். ஒரு 180 வரைக்கும் நான் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிக்குவேன். ஒரு 3 மினிட்ஸ் பண்ணுற மாதிரி கவுண்ட் பண்ணிக்குவேன். ஒன்றையும் நான் வந்து ஒரு 1 மினிட் வர அளவுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸசைஸையும் வந்து 3 மினிட்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இந்த தேர்டாக வந்து ஒரு ஆசனா பண்ணியிருப்பேன், அதை வந்து பூனை பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யோகாவில். அதை வந்து 3 டைம் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணுறது தான் இதில் காமிச்சிருக்கேன், 3 டைம் பண்ணணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணியிருப்பேன். அந்த மூச்சு பயிற்சி வந்து 7 நிமிஷம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்தபடி அந்த மாதிரி தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கம்ஃபர்டபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ டைம் கொஞ்சம் குறைக்கிறதா இருந்தால் நம்ம குறைச்சி கூட பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இதை பர்ஃபெக்டாக ரெகுலராக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து கம்மியாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் கம்மியாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். Thank you.
வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.